हाई स्टूडेंट्स वेलकम टू ब्राइट अकाडमी चैनल नम चल अना बुक बैक क्वेश्चन पाकपो बुक बैक क्वेश्चन फर्स्ट और सेवन क्वेश्चन कट ना और वीडियो पड़े अदर सेवन और वीडियो इन अत टेन और वीडियो ना उस्ट पड़े सरिया फर्स्ट बुक बैक फर्स्ट क्वेश्चन पाती अब बुक इत वो बुक नम्बर मार्क पड़ मुझा इतना अब ना तनिया उल्केंटे अब मेन पड़ो तमिल मीडियम पेज नंबर्स ना कोई स्क्रीनशॉट वोचिका सीरी अब वीडियो रन आगे पाता सर फर्स्ट फर्स्ट क्वेश्चन को आंसर ये अभी पातरल फर्स्ट क्वेश्चन पाती अब लेसन के फर्स्ट लेसन पकड़ एम्टी पेज अंदेज नहीं पेज एलिको ईसिया पड़ीपर एदी अब पड़ो अब इंग्लिश मीडियम फर्स्ट नम्बर अब नाचुल इक मणिले कड़ा मिनरल अभी हई पर्संटेज आफ मेटल अभी ऊर अभी अत आर मिनरलिंग इंतजन नाट ऊर मिनरल अब डीटेलस नम्बर पाटोम सरिया इतमी तमिल मीडियम बुक पाती अब लेसन वन पक सईट पेज ना एचर सो क्लियर अब पाती है अब कनीमान वेपाड़ा अभी सेकंड क्वेश्चन पेज नंबर पाती पेज नंबर टू इंग्लिश मीडियम बुक तमिल मीडियम बुक पेज नंबर थ्री सरिया अब सेकंड क्वेश्चन को आंसर पेज नंबर टू मूँ पॉइंट मटा इतमी तमिल मीडियम बुक पाती अब पेज नंबर थ्री उक्स के मेल मूँ पॉइंट इतना तमिल मीडियम बुक सेकंड क्वेश्चन को आंसर अत थर्ड क्वेश्चन को आंसर अब पेज नंबर एट कुर सउंड काले सापा रेडी आटी अत थर्ड कोशन अब पेज नंबर नईन तमिल मीडियम बुक पेज नंबर नईन फोर पेज नंबर नईन इंग्लिश मीडियम बुक पेज नंबर एट पाती अब स्मेलटिंग अभी प्रास ऑक्साइड्स ऑफ आयन कैन बी रिड्यूस्ड अभी फॉर्मुला अदक सेंटेंस अदक फॉर्मुला सरिया इंवरूँ पढ़ी அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும் இதில் இங்கே வரைக்கும் எழுதிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் சரியா இது தமிழ் மீடியம் புக்கில்னா தமிழ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன்பதில் நம்மளுக்கு உருக்குதல் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கும் அது கீழே இரும்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதுலேருந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் முடிஞ்சு இங்கே வரைக்கும் வரைக்கும் இது வரைக்கும் இருக்க தான் இது மூணாவது கொஸ்டின் சரியா இதிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓர்ஸ் கேன் பி கான்சென்ட் ஃப்ளோத் ரொட்டேஷன் கிவ் டு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பேஜ் நம்பர் ஃபோரு தமிழ் மீடியம் புக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அது பேஜ் நம்பர் ஃபோர் தான் இது பேஜ் நம்பர் நைன்ப்பா நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபோர் இல்லை நைன் இது ஃபோர் சரியா ஸோ இந்த நுரை மிதப்பு முறைன்ற டாபிக் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு இருக்கா இந்த ஒரு குட்டி பேரா தான் ஃபோர்த் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நிறைய பேர் சார் இந்த ரெண்டு மட்டும் எழுதுனா போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இது ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா பெட்டர் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க இது ஃபுல்லாக படித்து எழுதுங்க இதுதான் இதுக்குரிய ஆன்சர் இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில்னா பேஜ் நம்பர் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரோத் ரொட்டேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கான் இதுலேருந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நைன் பேஜ் நம்பர் நைனில் நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்றத சொல்கிறேன் தமிழ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதான் பேஜ் நம்பர் நைனில் இடம் இருக்குது நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் புக்கில் இந்த ஃபஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுனால மினரல்ஸ் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டு அது பக்கத்தில் கூட நீங்கள் எழுதுறதுனா இதை எழுதி வச்சுக்கலாம் சரியா இதான் என்ன அப்படின்னா ஃபிஃப்த்து கொஸ்டின்குரிய ஆன்சர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இது புக்குக்குள்ளே கிடையாது இதெல்லாம் சரியா அதே மாதிரி அடுத்து தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நான் இங்கே எழுதியிருக்கேன் இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்கள் புக்கில் உள்ள நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கலாம் சரியா இது எல்லாமே கிளாரிட்டி கிளியராக தான் இருக்கும் கிளியராக இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க கனெக்ஷன்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் நம்மளுக்கே தெரியும் இது என்னது மாண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸோ அது பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் இங்கிலீஷ் மீடிய புக்கில் தமிழ் மீடிய புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டீனில் இருக்குது பதினெட்டில் சரியா பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இந்த மாண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கா அது ஃபுல்லாமே என்னது நம்மளுக்கு சிக்ஸ்த் கொஸ்டின் தான் அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தான் சிக்ஸ்த் கொஸ்டின் தமிழ் மீடிய புக்கில் ஸோ இதான் தமிழ் மீடிய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் எயிட்டீன் பதினெட்டாம் பக்கத்தில் நிக்கல் தூய்மையாக்க உதவப்படும் மாண்டு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக இதுக்கு அடுத்து இருக்க செவன்த் கொஸ்டின் தான் பிக் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எயிட்டீனில் இருக்க பதினெட்டாம் பக்கத்தில் தமிழ் மீடியம் புக்கில் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்கும் பதினாறாவது பக்கத்தில் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா எனது பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் பதினாறாவது பக்கத்தில் இருக்கும்
ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புலன் தூய்மையாக்கல் அப்படின்றதுக்காக இதுதான் இந்த ஏழாவது க்வெஸ்சன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த் லைனில் இங்கேருந்து இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வரைக்கும் எழுதுனா அப்போ உங்கள் கூடால இருக்க ஒரு மூணு லைன் எழுத தேவையில்ல, அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா. இது தமிழ் மீடியம் புக்கில், இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கோங்க, அடுத்து ஒன் டூ த்ரீ தேர்ட் லைனில் இன் திஸ் ப்ராசஸ்ன்னு இருக்கா, அதுலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும் சரியா. இதான் என்ன அப்படின்னா செவன்த் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அப்படின்னா எயித்து க்வெஸ்சன்லேருந்து செவன்டீன்த் க்வெஸ்சன் வரைக்கும் இருக்காது, அதை ஒரு தனியாக ரெண்டு வீடியோவாக போடலாம் இல்லை ஒரே வீடியோவாக போடலாம். ஒரே வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக இருக்கும், அதனால் ரெண்டு மூணு வீடியோவை நான் போடுறேன் சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.